இன்னொரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுறோம். இன்னைக்கு நம்ம ரம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு, இஞ்சி, கட் பண்ண இஞ்சி, கட் பண்ண பச்சை மிளகாய், கட் பண்ண கொத்தமல்லி தண்டு, அதே டைம் இன்னொரு எலுமிச்சம்பளத்தை புழிஞ்சு விட்டுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருந்தோம். சுத்தமான நல்லெண்ணெய், எடுத்து வச்ச கறிய அப்படியே கடிச்சலி போட்டு கேஸ் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது. கறி நல்லா வெந்துருச்சு. இப்ப வெந்த கறியை தனியா எடுத்து வச்சிடல ஒரு பிளேட்ல. அப்படி
வந்து வெண்ணெயை போட்டுடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தேனை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ். கட் பண்ண பச்சை மிளகாய். நம்ம கொஞ்சம் ரம்ம சேர்த்துறோம். அது அப்படியே வேக வச்ச கறியை எல்லாம் போட்டுடலாம். ரம் சிக்கன் ரெடி. கறியில் சூப்பராக வந்துருக்குது. நம்ம ஊதன் ரம்மில் மேலே தீ வந்ததுனால ஆளுகால நல்லா வெந்து வெறும் ரம்மோட டேஸ்ட் மட்டும் கறியில் ஒட்டி இருக்குது.